நம்ம இந்த டெசி சரண் இவ்வளோ கேவலமாக இருந்தாலும் திட்டியிருக்கான். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு பெண்களுக்கு எதிராக இவ்வளோ மோசமான பேசுவாங்களோ அப்படின்ட்டு. அப்படி பேசியுமே கூட இன்னைக்கு வந்துட்டு அது வந்து யாருக்குன்னு வச்சாங்களோ தெரியல, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இவ்வளோ கேவலமான நபர்களாக வந்து இருப்பாங்களா அப்படின்னு. விஜய் மாதிரி கட்சிகளை சேரக்கூடிய பெண்கள் பூராமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தன்மான மன்றங்களும் சுயமரியாதர்களும் வந்து இருக்கிறாங்க வந்துட்டு. பொன் ராதாகிருஷ்ணன், இளா கணேசன் இந்த மாதிரி ஆட்களுமே கூட கமலாலயத்துக்கே பெண்களை வந்து கூட்டிட்டு வந்துட்டு மிக மோசமான நடத்துகளை ஈடுபடுறதா சொல்லிட்டு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குது. முக்கியமான பாலியல் குற்றவாளிகளை வந்து வச்சுட்டு இருக்கிற கட்சிங்கிறது பிஜேபி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம், சட்டமன்றத்திலே உட்காந்து பிட்டு படம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களோட எம்எல்ஏல வந்துட்டு இங்கே கர்நாடகத்தில் வந்துட்டு. அப்போ அந்த கட்சி அப்படிதான் இருக்குது, அந்த கட்சியில் யோகி ஆதித்யநாத் அவர் இருக்கிற படம் கூட வந்து ரிலீஸ் ஆச்சு. என்ன நடக்கிறதுக்கு எடுக்கப்பட்டுச்சு எதுவுமே கிடையாது. ஆனால் கட்சிக்கு பெருசாக ஓட்டு வங்கி இல்லை. அப்போ என்ன பண்ணுறானுங்க, அந்த உள்ளூர் மட்டத்தில் கூட பொறுக்கிகள் ரவுடிகள் அயோக்கியர்கள் எல்லாத்தையுமே அந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டு அவங்களும் ஏதாச்சும் ஒரு நாலு ஓட்டு வாங்க முடியுமாங்கிற பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான நிலைமை தான் இந்த பிஜேபி வந்து இருக்குது. அதனால இந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி வந்துட்டு சூத்திரமாக எல்லா அயோக்கியத்தையுமே செஞ்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம இந்த திருச்சி சிவாவோட மகன் சூர்யா பண்ண விஷயத்தில் ஏன்னா இவ்வளோ மோசமாக பேசியுமே கூட அண்ணாமலை வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் கொடுக்குது போலீஸில் போயிட்டு அவன் வேறு எப்படி நான் பார்க்க முடியும் வந்துட்டு. ஏன்னா கட்சியோட மென்டாலிட்டி அப்படிதான். ரெட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் எழுத்தாளர் சி ஆரி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாணவி வந்து மர்மமான முறையில இறந்த வழக்குல கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கும் மேல ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யல. அந்த வழக்கு தொடர்பான ஒரு வழக்கு வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அந்த விசாரணையில வந்து நீதிமன்றம் வந்து இன்னும் நீங்க ஏன் இன்னும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணல அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் சிபிசிஐடிக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. எதனால இவ்வளவு லேட் ஆகுது, எதனால சரியா விசாரணை நடக்கல? இப்ப போராட்டம் கூட அவங்க அம்மா வந்து நடத்துனாங்க, அந்த பெண்ணோட அம்மா நடத்துனாங்க, இது ஜனநாயக மாத சங்கத்தோட சேர்ந்து அவங்க அம்மா வந்து போராட்டம் நடத்துனாங்க. ஏன் இவ்வளவு இந்த வழக்குல வந்து இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு இழுத்தடிப்புகள் அப்படின்னு ஏன் நினைக்கிறேன் அதுன்னு நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு இல்லாம பாதிப்பை ஏற்படுத்துறவர்களுக்கு ஆதரவா தான் செயல்பட்டு நம்ம வந்து பாத்துட்டு இருக்கிறோம் வந்துட்டு. ஏன்னா அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவா தான் அன்பில் மகேஷ் பொய்யா வந்து ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டு இருந்தாரு. அந்த பள்ளி வந்து திறக்கப்பட்டிருக்கு வந்துட்டு, மாணவர்கள் திரும்ப வந்து அங்க வந்து கல்வி பெற்று இருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து வச்ச கோரிக்கைகள் அந்த பள்ளி நிர்வாகம் அந்த பள்ளி வந்து இழுத்து முடணும் அப்படிங்கறதா வந்துட்டு. ஆனா அதை கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த திமுக அரசாங்கம் வந்து கண்டுகொள்ளவே கிடையாது. ஏன்னா பல மாணவர்களோட வாழ்க்கையை வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த மாணவிகிட்ட மட்டும்தான் அப்படி இப்படி நடந்துக்கிட்டாங்களா, இல்ல பல மாணவிகள்ட்ட வந்து அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சையான இருக்குது. அப்படி இருந்துமே கூட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆரம்பத்திலிருந்து அவர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு விஷயமாவே அவர் வந்து பொருட்டாவே கருதவே கிடையாது வந்துட்டு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம திமுக அரசாங்கம் நிச்சயமா இந்த மாதிரி சாதிவாதிகளுக்கு ஆதரவா தான் வந்து போகும். ஏன்னா ஏற்கனவே அந்த பள்ளி தாளர் வந்துட்டு ஆர்எஸ் காரோட தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க வந்துட்டு. அப்போ ஆர்எஸ்எஸ்யோ பிஜேபியோ பகச்சிக்கூடிய நிலையில வந்துட்டு இங்க இருக்கிற திமுக அரசாங்கம் வந்து கிடையாது. பாதிப்பை ஏற்படுத்தினவர்கள் வந்து கைது செய்யாம இருந்ததை விட அந்த போராட்டத்துல ஈடுபட்ட மக்களை வந்துட்டு தொடர்ச்சியா வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க வந்துட்டு. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கிற மக்களை பூராம வந்துட்டு கைது பண்ணி ஜெயில வைக்கிறது, அதுவும் சின்ன பசங்கன்னா கூட கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க போயிட்டு. அப்ப இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்து அடிப்படையே வந்துட்டு அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு வந்து ஆதரவா தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. தனியார் கல்வி கொள்ளையர்களின் ஆதரவாளர்தான் திமுக அரசாங்கம் வந்து இருக்குது. ஏன்னா திமுக சேர்ந்த பல பேர் வந்துட்டு கல்வி நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்தை மூடணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து அது நிறைவேற்றினா நாளைக்கு மற்ற கல்வி நிறுவனங்களையும் மூட வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்துட்டு. அப்ப திமுக அரசாங்கம் தனியார் கல்வி நிறுவனங்களின் ஆதரவாளர்களா இருக்குதுங்கிறதா இந்த பிரச்சனை வந்து பாக்குறது. அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் இவங்க இன்னமும் அந்த பிரச்சனை தள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க வந்துட்டு. ஏற்கனவே தாளருடைய மகன்கள் இதுவரையுமே கைது செய்யப்பட கிடையாது. ஏன்னா அந்த தாளருடைய மகன் தான் வந்துட்டு இந்த குற்றத்திலேயே வந்து மூலக்காரன்னு சொல்லிட்டு எல்லா குற்றச்சாட்டும் வந்து முன் வைக்கிறாங்க. அப்படி இருந்துமே கூட கைது பண்ண கிடையாதுங்களே. திமுக அரசாங்கம் மெத்தனா போக கூட விஷயத்துல நடந்துக்கிறாங்க வந்துட்டு. அவர்களுக்கு வந்து எதை பத்தியுமே அவர்களை பொறுத்தலையுமே யாரோ வந்து செத்து போயிட்டாங்க அவ்வளவுதான். அதை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. இந்த விஷயத்த நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியது வந்துட்டு. நம்ம இன்னைக்கு வந்து பாஜகவுல வெளியான ஆடியோ தான் வந்து இன்னைக்கு வந்து பேசுபொருளா ஆகியிருக்கு. அவங்க ரெண்டு தரப்புல இருந்தும் நாங்க அக்காவும் தம்பியும் போல வந்து இத பேசிக்கிட்டோம், ரொம்ப ஆபாசமான அந்த அர்ச்சனையை வந்து நாங்க அக்காவும் தம்பியா பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல?
இதை எப்படி எடுத்துக்கிறோம்னா கேவலமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும்னு தோணுது. ஏன்னா பிசிஏட லட்சணமே அப்படிதான். ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி கேடி ராகவன் பிரச்சனையுமே வந்து அவங்களோட யோகியதை நம்ம வந்து பார்த்தோம். கேடி ராகவன் பிரச்சனை மட்டுமே கிடையாது, நீங்க வைரமுத்து ஆண்டாளை பத்தி எழுதின ஒரு கட்டுரையை ஒட்டி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். அதை ஒட்டி நயனார் நாகேந்திரன் வந்து வைரமுத்தை வந்து நாக்கு வெட்டுவோம் தலையை வெட்டுவோம்னு சொல்லாம் பேசினாரு. எச் ராஜா வந்து வைரமுத்தோட அம்மாவை வேசின்னு சொல்லி திட்டினாரு. இவர் நம்ம எஸ் வி சேகர் என்ன சொன்னாரு, வேலைக்கு போற பெண்கள்லாம் வந்துட்டு உயரதிகாரிகள்ட்ட படுத்தா வந்து பதவி உயர்வு வந்து வாங்குறாங்கிற மாதிரிலாம் பேசினாரு. நீதிமன்றம் வந்து கைது செய்ய சொல்லி ஆணை பிறப்பிச்சுமே கூட வந்துட்டு அதிமுக அரசாங்கம் வந்து காவல்துறை பாதுகாப்போட எஸ் வி சேகர் வந்து தப்ப வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப தொடர்ச்சியாவே வந்து பிஜேபி சேர்ந்த நபர்கள் இப்படி பேசுறதுங்கிறது வாய் கொடுப்படுத்து பேசுறதுங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்குது. வந்துட்டு பொதுவாகவே பிஜேபியோட கட்சியோட அந்த யோகியதையே வந்து இப்படிதான், இந்தியாலேயே வந்து அதிகமான பாலியல் குற்றவாளிகளை கொண்ட கட்சி வந்து பிஜேபி தான். அப்படி இருக்கும்போது அவர்கள் இதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு பெண்களுக்கு எதிராக இவ்வளவு வக்கரமான ஆபாசமான பேச்சுக்களை பேசின திருச்சி சிவாவா காவல் நிலையத்துல புகார் அளிச்சு அவரை தூக்கி ஜெயில வைக்கிறதுக்கு துப்பில்லாத இந்த அண்ணாமலை வந்துட்டு சும்மா ஒரு 6 மாசம் வந்து இடைநீக்கங்கள்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய தண்டனை. அதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு ஒரு வக்கிரமான பேச்சு, காது கொடுத்து கேட்க முடியல, காதுல ரத்தமே வந்துட மாட்டேறது, அவ்வளவு கேவலமான பேச்சு வந்துட்டு. அப்படி இருந்துமே கூட வந்துட்டு அந்த ஆளை வந்து கட்சி விட்டு நிரந்தரமா நீக்கிறதுக்கோ இந்த இவர் அண்ணாமலைக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த சாதி சேர்ந்த ஓட்டுகள் போயிடும் அப்படின்ட்டு அவ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த அம்மா இந்த டெசி சரண் இவ்வளவு கேவலமா அந்த ஆள் திட்டியிருக்கான், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பெண்களுக்கு எதிராக இவ்வளவு மோசமான பேசுவாங்களா அப்படின்ட்டு அப்படி பேசியுமே கூட இன்னைக்கு வந்துட்டு அது வந்து யாருக்குன்னு வச்சாங்களோ தெரியல, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இவ்வளவு கேவலமான நபர்கள்லாம் வந்து இருப்பாங்களா அப்படின்னு. வள்ளுவர் சொல்லுவாரு, தீயினால் சுட்டப்பன் உள்ளாரு மாறாதே நாவினால் சுட்டப்படன்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா இது பார்த்தோன்னா அவ்வளவு கேவலமா பேசியிருக்கான் வந்துட்டு, யாருமே வந்து இத ஒரு ஒரு இதை எடுத்துக்க மாட்டாங்க இது வந்துட்டு. ஏன்னா தன்னை யாராச்சும் ஒரு ஆள் வந்து இழிவா பேசிட்டாங்களுமே கூட வாழ்நாள் பூரா அவங்ககிட்ட பேசாம போற ஆட்களை வந்து நான் பாத்துருக்கிறோம் சுயமரியாதையோட. ஆனா இவ்வளவு கேவலமா அவன் கலி கலி ஊத்திருக்கான், அதை கூட வந்து அந்த அம்மா வந்து பெருசா எடுத்துக்காம நாங்க வந்து அக்கா தம்பி மாதிரி தான் பழகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அங்க என்ன விசாரணை நடந்துச்சு, அவங்க அங்க என்ன நடந்து அவங்க என்ன போய் அங்க முறையிட்டாங்க, அதுக்கு என்ன பிஜேபி வந்து அவங்க பக்கத்துல சொல்யூஷன் கொடுத்தாங்க, எதுவுமே தெரியல வந்துட்டு. ஆனா இவ்வளவு கேவலமா வந்துட்டு நாங்க வந்துட்டு அக்கா தம்பி மாதிரி தான் பழகணும், பிஜேபி நடக்கு வந்து நாங்க வந்து கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ஏன் இவ்வளவு கேவலமா இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பிஜேபி மாதிரி கட்சிகளை சேரக்கூடிய பெண்கள் பூராமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே தன்மான மற்றவர்களாகவும் சுயமரிய அற்றவர்களாகவும் வந்து இருக்கிறாங்க வந்துட்டு. ஏற்கனவே வந்து ஒரு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், அதுல வந்துட்டு இந்த காயத்ரி இருக்கிறாங்க, இன்னைக்கு கட்சியை விட்டு அவங்க வந்து நீக்கி இருக்கிறாங்க. அவங்க வந்து ஓவியாவை பார்த்து சேரி பிகேவியர்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க. இது அப்பயே வந்து பெரிய சர்ச்சையாச்சு வந்துட்டு. பொதுவாக அவருடைய மனநிலைங்கிறது அந்த பிஜேபி இருக்கிறவருடைய மனநிலைங்கிறது சாதி ஆதிக்க மனநிலை தான் வந்து இருக்கிறாங்க, ஆணாதிக்க மனநிலை இதுதான் வந்து அவங்க பூராமே வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அதான் வந்து இன்னைக்கு வந்து தெரியுது வந்துட்டு அப்பட்டமே வந்துட்டு. அந்த பிஜேபியில் சேர்ந்தவர்கள் எவ்வளவு கேவலமா பேசினாலும் அதை சேர்ந்த ஆண்கள் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு சகிச்சுக்கு போகக்கூடிய மனநிலை வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்துட்டு நீ பிஜேபி நோக்கி போறாங்க வந்துட்டு, அங்க கிடைக்கக்கூடிய பதவிக்காகவும் வேற ஏதோ ஒரு பொருளாதார ஆதாயத்துக்காகவும் இன்னைக்கு வந்து அதுல வந்து இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. பொதுவாக தமிழ்நாட்டுல மிக மோசமான சமூக விரோதிகள் பூராமே நீங்க பிஜேபி நோக்கி வந்து அடைக்கலமாகறாங்கிறது நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். கட்ட பஞ்சாயத்து பண்றவன், கள்ளச்சாரம் காய்ச்சறவன், அபீர்னு விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பொம்பளை பொறுக்கிங்க, இவங்க பூராமே வந்துட்டு இன்னைக்கு பிஜேபி நோக்கி வந்து போறானுங்க. அது ஒரு பாதுகாப்பான இடமா வந்து இங்க இருக்கிற ஒரு சமூக விரோதிகளுக்கு வந்து தெரியுது. அந்த மாதிரிதான் வந்து இவங்களும் கூட போயிருந்துருக்கலாம், இங்க போனா நம்ம போலீஸ் லெட்டர் கூட மாட்டிக்க மாட்டோம், அது வந்து பிஜேபி தான் நீங்க மத்தியில வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க நம்மளை காப்பாத்தி விடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட வந்து போயிருந்துருக்கலாம். நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்துட்டு தான் இருக்கிறதுலாம் வந்துட்டு. ஏன்னா பிஜேபியில சேரவங்க பூராமே அப்படிதான் இருக்கிறானுங்க. ஒரு ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறவன், சமூகத்துக்காக பாடுபடுற ஒரு அந்த மாதிரி ஆட்கள் யாருமே பிஜேபி நோக்கி போறது கிடையாது. இருக்கிறதே வந்து மிக மோசமான சமூக விரோதிகள் தான் இந்த பிஜேபி நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை மாதிரி ஆட்களை வந்து அவங்களுக்கு வந்து உறுதுணையாக வந்து இருக்கிறாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க கட்சி ஒன்று வந்து காப்பாத்தி விடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. நீங்க வந்துட்டு பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன் இந்த மாதிரி ஆட்களுமே கூட கமலாலயத்துக்கே பெண்களை வந்து கூட்டிட்டு வந்துட்டு மிக மோசமான நடத்துகளை ஈடுபடுறதா சொல்லிட்டு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குது. ஏன்னா இவனுக்கு பூரா பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவன்னு சொல்லிட்டு ஊருக்கு வேஷம் போட்டுருக்கிறவனுங்க. வெளி உலகத்துல வந்து தன் திருமணம் ஆகாதவன் பெரிய துறவிங்கிற மாதிரி வேஷம் போட்டுட்டு எல்லா அயோக்கியத்திலுமே அவன் செஞ்சுட்டு இருக்கானு வந்துட்டு. நாம இந்த விஷயத்தையும் அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்குது. பொதுவா அந்த பிஜேபிங்கிற அந்த கட்சியோட மனநிலைங்கிறது ஆணாதிக்க சிந்தனை தான். இந்த மனு தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில
பெண்களை பூராமே வந்துட்டு ஒரு போக பொருளா பார்க்கக்கூடிய சித்தாந்தத்துக்கு தான் அவங்க வந்து இன்னைக்கு அவர்கள் பூராமே வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் அப்படிதான் வந்து நடத்துவாங்க வந்துட்டு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க வந்து போறாங்க. பல பேர் தெரியாம போனாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்துக்காகவும் ஏதோ ஒரு பதவிக்காகவும் பொருளாதார நலனுக்காகவும் வந்துட்டு அதை சகிச்சுட்டு போற மனநிலை தான் வந்து பல பெண்கள் வந்து அங்க இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் தெரியாத ஒண்ணுலாம் கிடையாதுட்டு. ஏன்னா எல்லாருமே இந்த குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம இதை அப்படிதான் பார்க்க வேண்டியது. தெரிஞ்சுதான் பண்றாங்க, யாரும் தெரியாமலாம் செய்ய கிடையாது வந்துட்டு. ஏன்னா இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்து புதுசா வர குற்றச்சாட்டு கிடையாது இல்லைங்களா. ஏற்கனவே பல குற்றச்சாட்டுல வந்திருக்குது. ஆனா அதுக்கு எதிராக வந்துட்டு இந்த பிஜேபி நிர்வாகம் வந்து எந்த நடவடிக்கையும் அது எடுத்த மாதிரி நமக்கு வந்து தெரியுமா. பாலியல் குற்றவாளிகளை வந்து வச்சுட்டு இருக்கிற கட்சிங்கிறது பிஜேபி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம், சட்டமன்றத்திலே உட்காந்துட்டு பிட்டு படம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எம்எல்ஏல வந்துட்டு இங்க கர்நாடகத்துல வந்துட்டு. அப்ப அந்த கட்சி அப்படிதான் இருக்குது. அந்த கட்சியில் யோகி ஆதித்யநாத் அவர் இருக்கிற படம் கூட வந்து ரிலீஸ் ஆச்சு. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? எதுவுமே கிடையாது. பொதுவா இந்த மாதிரி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறவங்க தான் துறவிகள் சொல்லிட்டோ மக்களுக்காக அதனோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாருமே வந்து இப்படிதான் இருக்காங்க வந்துட்டு. பொதுவெளிக்கு வந்து யோக்கியமான வேஷம் போடுறதும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக மிக மோசமான பாலியல் சீண்டல்களை ஈடுபடுறதும் அதெல்லாம் கட்சி நிலை வந்து கண்டுகொள்றதே கிடையாது. ஏன்னா வந்து இங்க இருக்கணும்னு இப்படியே இருந்தாவணும். எங்க கட்சி ஆண்கள் வந்து உன்னை சீண்டுவாங்க, என்ன செய்வாங்க. நீ சகிச்சுக்கிட்டு இருந்தா இருந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். உனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும், மத்த எல்லாமே செஞ்சு கொடுப்போம். அப்படி இருந்தா மட்டும்தான் நீ கட்சியில வந்து இருக்கணும். இது இதுக்கு எதிராக நீ வந்து பேசினா கட்சி விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரிதான் பொதுவா பிஜேபியோட மனநிலையா வந்து இருக்குது. நம்ம தொடர்ச்சி அப்படிதான் பாத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர்களுக்கு வேற எந்த சோர்ஸுமே இல்லை. ஏன்னா கட்சிக்கு பெருசா ஓட்டு வங்கி இல்லை. அப்ப என்ன பண்றானுங்க, அந்த உள்ளூர் மட்டத்துல கூடிய பொறிச்சிகள் ரவுடிகள் அயோக்கியர்கள் எல்லாத்தையுமே அந்த கட்சியில இணைச்சுக்கிட்டு அவனு மூலம் ஏதாச்சும் ஒரு 4 ஓட்டு வாங்க முடியுமாங்கிற பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான நிலைமை தான் பிஜேபி வந்து இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு சுதந்திரமா எல்லா அயோக்கியத்தையும் செஞ்சுக்கிட்டு ஏன்னா நம்ம இந்த திருச்சி சிவாவோட மகன் சூர்யா பண்ண விஷயத்துல ஏன்னா இவ்வளவு மோசமா பேசியுமே கூட அண்ணாமலை வந்து பெருசா கம்ப்ளைண்ட் கொடுக்கல போலீஸ்ல போயிட்டாங்க. வேற எப்படி நான் பார்க்க முடியும் வந்துட்டு? ஏன்னா கட்சியோட மென்டாலிட்டி அப்படிதான் வந்துட்டு. ஏன்னா ஆண்கள்னா என்னவாலும் செய்யலாம், ஆனாதிக்க சித்தாந்தத்துல வளர்ந்தக்கூடிய ஒரு கட்சி வந்துட்டு அப்படிதான் இருக்கிறாங்க. பொதுவா அதை சார்ந்த பெண்களுமே கூட அதை ஏத்துக்கிட்டு போற மனதான் வந்து இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம அப்படியே பார்க்க வேண்டியதா வந்து இருக்குது. கோகுல்ராஜ் வன்முறையீடு பண்ணிருக்காங்க. அந்த மேல்முறையீட்டுல அந்த பெண்ணை சம்பந்த தொடர்புடைய அந்த வழக்குல தொடர்புடைய பெண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பெண் வந்து வெளிப்படையா மறுக்கிறாங்க. இந்த வீடியோல இருக்கிறது அவங்கதான் அப்படின்னு ஆதாரபூர்வமா காட்டப்படுது. அதை வந்து வெளிப்படையா மறுக்கிறாங்க. அதுக்கு நீதிபதிகள் வந்து இவ்வளவு சாதி பற்றோட வந்து இருக்க கூடாது, நீதி நியாயம் அறம் பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றமே வந்து அறிவுறுத்திருக்கு. இந்த வழக்கு வந்து திரும்பவும் வந்து தோண்டப்பட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த வழக்குல ஆஜரான நம்ம பவானி பா மோகன் அவர்களை வந்து நியமிச்சு இந்த வழக்கை வந்து நடத்தினா மட்டும்தான் இந்த வழக்குல வந்து ஒரு சிறப்பான நீதியை, அதாவது ஏற்கனவே கிடைச்ச நீதியும் தக்க வச்சுக்க முடியும் நம்ம வந்து பாக்குறோம் வந்துட்டு. ஏன்னா இந்த பொண்ணு சுவாதி வந்து இன்னைக்கு வந்துட்டு எப்படி பிரல் சாட்சியோ அந்த மாதிரில ஏற்கனவே நீதிமன்றத்தில் நடந்த யுவராஜுக்கு எதிராக நடந்த அந்த வழக்குல வந்துட்டு அவங்க அப்படிதான் அந்த சாட்சி வந்து கொடுத்தாங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லை அந்த பெண்ணுக்கு வந்துட்டு. ஏன்னா ஆரம்பத்துல அந்த பெண் கொடுத்த வாக்குப்பத்தின் அடிப்படையில் தான் வந்துட்டு வழக்கே பதிவு செய்யப்படுது. யுவராஜ் தான் வந்துட்டு கோகுல்ராஜை வந்துட்டு திருச்செங்கோடு மலையில இருந்துட்டு வந்துட்டு கூட்டிட்டு போனாரு. அங்க கூட்டிட்டு போய் தலையை துண்டிச்சு நாக்கறுத்து மிக கொடுமையில கொல்ல பண்ணாருங்கிறதுலாம் அந்த பெண் கொடுத்த சாட்சியங்கள் அடிப்படையில் வந்து விசாரணை நடந்தா தெரிய வந்துச்சு வந்துட்டு. ஆனா தொடர்ச்சியா இந்த பகுதியில கொங்கு மண்டலம் இருக்கக்கூடிய அந்த சாதி வெறியர்கள் மிக மோசமான அயோக்கிய பெயர்கள் இவங்க வந்துட்டு போய் அந்த பெண் வீட்டுக்கு போய் மிரட்டுறது. ஏன்னா நம்ம சாதியை சேர்ந்த ஒரு ஆள் வந்து உனக்காக வந்து இவ்வளவு பண்ணியிருக்காரு, நீ போய் அவரை போய் அவருக்கு எதிராக வந்து கோர்ட்ல தீர்ப்பு அவருக்கு எதிராக போய் நீ வந்து பேசுறியான்னு சொல்லிட்டு மிரட்டல் வந்து விடுக்கிறது வந்துட்டு. அந்த அடிப்படையில் அந்த பெண் வந்து பயந்து போயிருக்கிறாங்க வந்துட்டு. ஏன்னா அவருக்கு எந்த பாதுகாப்புமே இல்லையே. இவனுக்கு பூரா என்ன பண்றாங்க, நம்ம அரசு தரப்பு இருக்கிறவங்க பூராம அவங்க அந்த பெண்ணுகிட்ட வாக்குமூலம் மட்டும்தான் வந்து வாங்க பாக்குறாங்க தவிர அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு பத்தி இவங்க யாருமே கவலைப்படவே கிடையாது. அப்படி கவலைப்பட்டிருந்தாங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவங்க கிட்ட ஒரு உரிய முறையில வந்து வாக்குமூலம் வாங்கி இருக்க முடியும் வந்துட்டு. அப்படி இல்லாத சூழ்நிலை தான் இன்னைக்கு அந்த பெண் வந்து பயந்து போயிருக்கிறாங்க வந்துட்டு. நம்ம அந்த பெண்ணை வந்து குறை சூழல வந்துட்டு. ஆனா ஏற்கனவே அடிப்படையில் வந்து அந்த பெண் வந்து கொடுத்த வாக்கு மூலம் தான் ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருந்துச்சு. அது அடிப்படையில் தான் வந்து வழக்கே பதிவு செய்யப்பட்டுச்சு வந்துட்டு. நம்ம இது எப்படி பாக்குறோம்னா வந்துட்டு அரசாங்கம் வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்கணும். ஏன்னா பொதுவா எல்லா வழக்குகளிலுமே எதிர் சாட்சிகள் வந்து மிரட்டப்பட்டது வந்து சாதாரணமான விஷயம். அதுவும் இந்த மாதிரியான ஒரு மோசமான கொலை வழக்குல வந்துட்டு, அதுவும் இந்த பகுதியில இந்த கொங்கு மண்டலம் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கவுண்டர் சாதி வெறியர்கள் இவர்கள் வந்து சும்மா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மிக மிக மோசமான ஆட்கள் வந்து மிக பணபலத்திலையும்
இந்த அடியாட்கள் பலத்திலே மிக வலிமையா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு இவங்க போறாமே வந்துட்டு. அப்ப இவர்கள் மூலியமா அந்த பெண் உயிருக்கு அவங்க குடும்பத்த உயிருக்கும் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது. அப்ப அரசாங்கம் வந்துட்டு அதுக்கு உரிய போது நடவடிக்கை எடுத்துச்சுன்னா அது வந்து நிச்சயமா தவிர்த்திருக்க முடியும் வந்துட்டு. இது மட்டுமே கிடையாது, இந்த வழக்கில் மட்டுமே கிடையாது, பொதுவா அந்த விஷ்ணு பிரியா அந்த டிஎஸ்பி அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க வந்துட்டு, அந்த வழக்கமே கூட மீண்டும் விசாரணை செய்யப்படணும். நல்ல நிலையில இருந்தா ஒரு டிஎஸ்பி வந்து எப்படி திடீர்னு தற்கொலை பண்ணி சாவாங்க? அப்ப இந்த சாதி வெறிகள் கொடுத்த அழுத்தம், இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, யுவராஜ் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாதி வெறி கொடுத்த அழுத்தம் தான் அந்த அம்மா வந்து தற்கொலை பண்ணி சாவது காரணமா வந்து இருந்துச்சு. அப்ப அந்த வழக்கையும் தோண்டி எடுத்து அதுலயும் வந்து தண்டனை கொடுத்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம் வந்துட்டு. பங்கேற்று பல கருத்துக்களை சொன்னீங்க, மிக்க நன்றிங்க தோழர். நன்றிங்க தோழர்.